Hello friends, welcome to Tamil Cloud Zone YouTube channel. நாம இன்னைக்கு இந்த வீடியோல இன்ஸ்டன்ஸ் ஸ்டோர் வாலிங்னா என்ன, அதோட பர்பஸ் என்னன்னு பார்க்க போறோம். சரிங்களா? ஆல்ரெடி நம்ம எலாஸ்டிக் பிளாக் ஸ்டோரேஜ் வந்துட்டு நம்ம ஒரு வீடியோ போட்டுருக்கிறோம். நார்மலா அதான் நம்ம பெரும்பாலும் யூஸ் பண்ணுவோம், நீங்க பாத்துருப்பீங்க. ஆனா இன்ஸ்டன்ஸ் ஸ்டோர் வாலிங் அப்படின்னு ஒன்று இருக்கு. நீங்க அதை வந்து நார்மலா இன்ஸ்டன்ஸ் லான்ச் பண்ணும் போது பாத்தீங்க அப்படின்னா, இங்க பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்துட்டு எல்லா இன்ஸ்டன்ஸ் கீழ வந்து ரூட் டிவைஸ் வந்து இபிஎஸ் கொடுத்துருக்காங்க. எல்லா டிவைஸ் வந்துட்டு பெரும்பாலும் வந்து ரூட் டிவைஸ் வந்துட்டு இபிஎஸ் தான் இப்போ யூஸ் பண்றாங்க. ஆனால் இன்சன் ஸ்டோர் வாலிங் ஒன்று இருக்குது. அது எப்படி பார்க்குறது அப்படின்னா, கம்யூனிட்டி ஏமில் போயிட்டு நீங்கள் கீழே போனீங்கன்னா, இந்த சப்போர்ட்டில் நீங்கள் ரூட் டிவைஸ் வாலிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இபிஎஸ் அல்லது இன்சன் ஸ்டோர் வாலிங் கொடுக்குறது. இப்போ நீங்கள் இதில் வந்துட்டு இன்சன் ஸ்டோர் வாலிங் கிளிக் பண்ணி இன்சன் ஸ்டோரை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு வரும். இப்போ பாருங்க, ரூட் டிவைஸ் வந்துட்டு இன்ஸ்டன்ட் ஸ்டோர் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு மென்ஷன் ஆயிருக்கும். இது என்ன டிஃப்ரெண்ட்டு அப்போ அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஆக்சுவலாக இன்ஸ்டன்ட் ஸ்டோர் அப்படின்றது வாலிங் வந்துட்டு டைரெக்டாக அந்த கார்மெண்ட் அந்த சர்வர்ல இருந்து அட்டாச் ஆயிருக்கும். அதான் இப்போ எலாஸ்டிக் பிளாக் ஸ்டோரேஜ் அப்படி கிடையாது. எலாஸ்டிக் பிளாக் ஸ்டோரேஜ் வந்து அது இன்னொரு செப்பரேட்டாக இன்னொரு இடத்துல சேன் மாதிரி அங்கேருந்து வந்துட்டு உங்களுக்கு ஷேரபுளாக இருக்கும். அதனால தான் நீங்கள் வந்துட்டு அது அந்த டேட்டா வந்துட்டு நீங்கள் ஸ்டாப் பண்ணி எப்படி வேணால் பண்ணிட்டீங்கன்னா அந்த டேட்டா வந்து அது கண்டினியூஸாக இருக்கும். அது வந்து ரிப்ளிகேட் ஆகும், ஸ்னாப்ஷாட் எடுக்கும், எல்லாமே பண்ணிக்கலாம். ஆனால் இன்ஸ்டன்ட் ஸ்டோரேஜ் அப்படி பண்ண முடியாது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ரிப்ளிகேட் ஆகாது, இந்த டேட்டா நாட் ரிப்ளிகேட்டட். அதே மாதிரி ஸ்னாப்ஷாட்டும் சப்போர்ட் பண்ணாது. சரிங்களா? இது வந்து டேரெக்டாக வந்துட்டு அந்த இன்ஸ்டன்ஸ் வந்து அட்டாச் ஆகிருக்கும். இதை என்ன பண்ண, இந்த இன்ஸ்டன்ஸ் வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னு இந்த மாதிரி இன்ஸ்டன்ஸை நீங்கள் வந்துட்டு ரீபூட் வந்து தான் பண்ண முடியும், ஸ்டாப் பண்ண முடியாது. நீங்கள் ஸ்டாப் பண்ணீங்கன்னா அதில் இருக்க டேட்டா வந்துட்டு போயிடும். திரும்ப நீங்கள் திரும்ப ஆன் பண்ணி வரும்போது அதில் அந்த டேட்டா வந்து இருக்காது. சரிங்களா? அதான் இன்ஸ்டன்ஸ் ஸ்டோர் வேல்யூ. இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, சம் லெட்டன்சி, அதாவது சம் அப்ளிகேஷன் வந்துட்டு லெட்டன்சி வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக, அதாவது பூட்டிங் அது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கணும், டேட்டா பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப அப்ளிகேஷன் ரொம்ப குயிக்காக வந்து ஆக்சஸ் ஆகணும், அதாவது இபிஎஸ் வால்யூம் கூட ரொம்ப அதிகப்படியான லெட்டன்சி வேணுன்றப்ப அந்த மாதிரி அப்ளிகேஷனுக்கு இதை யூஸ் பண்ணுவாங்க. ஏடபிள்யூஸ் ஆரம்ப காலத்தில் நிறைய இன்ஸ்டன்ஸ் வந்து இன்ஸ்டன்ஸ் ஸ்டோர் வாலிங் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தது. அப்படி தான் இருந்தது. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இது ரிலேட்டடாக இது நீடட் இருக்கவங்களுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க. ஆனால் நார்மலாக மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா எலாஸ்டிக் பிளாக் ஸ்டோரேஜ் தான். அதையும் தாண்டி உங்களுக்கு லெட்டன்சி இது தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் வந்து இதை எடுத்துக்கலாம். சரிங்களா? நார்மலாக இது சில என்னென்ன இன்ஸ்டன்ஸ் சப்போர்ட் பண்ணுன்ற ஒரு லிங்க் இருக்குது, நான் அதை உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன். இந்த மாதிரி தான் இருக்குது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஹோஸ்ட் மிஷின். சில இன்ஸ்டன்ஸ் டைப்பில் வந்துட்டு நிறைய போட்டிருக்கோம் எபிபர்மல்னு சொல்றாங்க. என்னன்னா ஆக்சுவலா நம்ம யூஸ் பண்ற இபி எலாஸ்டிக் பிளாக் ஸ்டோரேஜ் வந்து நான் எபிபர்மல்னு சொல்லுவோம். சரிங்களா? அந்த வேர்டை நீங்க முன்னாடி கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு தெரியல. நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எலாஸ்டிக் பிளாக் ஸ்டோரேஜ் எல்லாம் நான் எபிபர்மல், அதாவது இன்சன்ஸ் அதோட அட்டாச் ஆகாத டிஸ்க், அது டைரக்டா அதோடைய அந்த சர்வர்ல அட்டாச் ஆகாத டிஸ்க் தான் நான் எபிபர்மல்னு சொல்றாங்க. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்சன்ஸ் ஸ்டோர் வந்து எபிபர்மல் டிஸ்க். அதனால இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா, சம் இன்சன்ஸ் வந்துட்டு எபிபர்மல் ஒன்னு இருக்கு இல்லைன்னா ரெண்டோ மூணோ அந்த இன்சன்ஸ் டைப்புக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணும். சரிங்களா? அது எந்தெந்த இன்சன்ஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி இங்கே லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. இந்த லிஸ்ட்டில் இருக்கிறது மட்டும் சப்போர்ட் பண்ணும். நார்மலாக இங்கே வந்து போய் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து ரூட் வாலிங் இது ஒரு டைம் இந்த இன்சன்ஸ் லான்ச் பண்ணும்போது தான் பண்ண முடியும். இதுக்கப்புறம் நீங்கள் அதை அட்டாச் பண்ண முடியாது. அதாவது இதை வந்துட்டு நீங்கள் டிட்டாச் பண்ணி வேற ஒரு மிஷின் அட்டாச் பண்ண முடியாது. எலாஸ்டிக் பிளாக் ஸ்டோர் அந்த மாதிரிலாம் அந்த இன்சன்ஸ் ஒரு வாலிங் பண்ண முடியாது. அதே மாதிரி இன்சன்ஸ் லான்ச் பண்ணும்போது மட்டும்தான் அதை நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இந்த இதை எதுவும் பண்ண முடியாது. சரிங்களா? இப்போ நான் வந்துட்டு ஒரு டிவைஸ் வந்துட்டு இன்சன்ஸ் ஸ்டோர் வாலிங் நான் சப்மிட் கொடுத்துட்டு இங்கே வந்து நான் ஒரு இதை சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, இங்கே போனீங்கனாலே தெரியும் பார்த்தீங்களா, இப்போ D2 மைக்ரோ எல்லாமே போயிடும். இதில் எது சப்போர்ட் ஆகும் பார்த்தீங்கன்னா, இந்த M5D இந்த D-ன்னு இப்போ டைரக்டாக முடியுது, இது சப்போர்ட் ஆகும். இல்லை கொஞ்சம் பழைய டைப் அப்படின்னா C5D, கொஞ்சம் ஓல்டு டைப் கூட சப்போர்ட் ஆகும். டி இல்லாமல் கூட சம் இன்சன்ஸ் வந்து இந்த D2 I2லாம் சப்போர்ட் பண்ணும். இதெல்லாம் கிளிக் பண்ணி போகிறீங்க அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் ஸ்டோரேஜ் கொடுத்தீங்கன்னா தெரியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு இன்ஸ்டன்ட் ஸ்டோர் அப்படின்னு வால்யூம் சொல்லி கொடுக்குறாங்க. இது ரெண்டு இருக்குது இதில் வால்யூம் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு இது என்கிரிப்டட் பண்ண முடியாது. எப்படி வந்து ஸ்னாப்ஷாட் வந்துட்டு நாட் என்கிரிப்டட், எப்படி ஸ்னாப்ஷாட் வந்து எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டுமோ, இபிஎஸ் வால்யூம் தான் நம்ம ஸ்னாப்ஷாட் எடுப்போம், அந்த அவைலபிலிட்டி ஜோனுக்குள்ள ரிப்ளிகேட் ஆகிட்டு இருக்கும். ஏன்னா AWSயே ரிப்ளிகேட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் இது அப்படி கிடையாது, என்கிரிப்டட் பண்ண முடியாது. அதே மாதிரி ஸ்னாப்ஷாட்டும் எடுக்க முடியாது. சரிங்களா? இது கூட அட்டாச் ஆகக்கூடிய இபிஎஸ் வால்யூம் அட்டாச் பண்ணியிருந்தோம்னா அதை வந்து நம்ம எடுத்துக்கலாம், அது வந்து பிரச்சனை கிடையாது. சரிங்களா? அப்போ ஒவ்வொரு இன்சூரன்ஸை பொறுத்து அது எத்தனை இன்சூரன்ஸ் ஸ்டோர் வால்யூம் அப்படின்றது வந்து அது கால்குலேட் ஆகும். சரிங்களா? இதுதான் இன்சூரன்ஸ் ஸ்டோர் வால்யூம். இதோட ரெண்டு லிங்க் நான் உங்களுக்கு வந்துட்டு இந்த உங்களுக்கு நான் இதில் ஷேர் பண்ணுறேன், இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பார்க்கல. உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் வந்துட்டு இது பண்ணுங்க. சரிங்களா? நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.